ஏங்க ஏங்க தம்பி, இந்த வாழைக்காய் தட்டு நல்லாவே இருக்காதுங்க, இதுக்கு வருகிறீங்க? இல்லைங்க தம்பி, இது நல்லா இருக்குங்க. நம்ம நாள் ஆயிட்டா தான் நார் நார் இருக்குங்க. புதுசா வெட்டணும்னா எடுத்துட்டு வந்தா நல்லா தான் இருக்கு. நல்லா நல்லா இல்லையும் நம்ம நல்லதெல்லாம் திங்காதுட்டோம் எப்படிங்க? இதெல்லாம் குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியம். நம்மளுக்கும் குரலுக்கும் நச்சு பொருள் எல்லாம் வெளியில் வந்துருங்களாமா? ரொம்ப நல்லதுங்க தம்பி. ஏதோ நாம இப்ப என்ன ஒரு வாழ்த்தானே இப்பதான் வணக்கறங்க. ரொம்ப வணக்கறதே இல்லைங்க. ஒவ்வொருத்தர் எல்லாம் வாரம் ஒருக்கா வணக்கிட்டு இருக்கிறாங்க. காசு போட்டு வாங்கி வணக்கறாங்க. கோபி ஓடம்னாவே மார்க்கெட்ல கட் பண்ணி வச்சிருப்பாங்க. எப்பவுமே இருக்கு. ஒரு நாளைக்கும் நாங்க வாழைக்கும் வாழைத்தண்டு அத்தனை வாங்கிட்டு போவாங்க. நாம ஏதோ ஒரு நாளைக்கு இப்படி ஏதோ ஒரு காடுகரையில புதுசா போஸ்ட் வந்து வணக்கறக்க எடுத்துட்டு வந்து வணக்கறக்க என்னங்க தம்பி? சாட் பாருங்க, நல்லா இருக்கு. இது எனக்கு பிடிக்காதுங்களே. என்னதான் பிடிக்குது? பீட்ரூட் பிடிக்காது, வாழைத்தண்டு பிடிக்காது, வாழைக்காய் பிடிக்காது, அப்புறம் சத்தான் நமக்கு எதுவுமே பிடிக்காது. பாருங்க, நாரலே எடுத்து போட்டு வணக்கறேன். நீங்க சாட் பாருங்க, சூப்பரா இருக்குங்க. வெறும் நல்லா வேற காய் மாதிரிதான் இருக்குங்க, நல்லா இருக்கு. ஆனா கெழுத்தி பாக்கணுங்க. உடம்புக்கு வந்து பலன் தரக்கூடியதை பார்த்து நாம அப்புறம் மருந்தாலும் சாப்பிட வேண்டியதானு தம்பி. ஒரு சிலர் வேக வச்சு தண்ணி வடிச்சு தாளிக்கிறாங்க, அப்படி பண்ண கூடாது. நம்ம காய் வணக்கிற மாதிரியே தண்ணி உள்ள ஊத்தி அது ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டு அப்புறம் தேங்காய் பூ போட்டு எடுத்து வச்சுக்கணும். தண்ணி வடிச்சிட்டீங்கன்னா சத்தெல்லாம் போயிடும். ஆமா, தண்ணி வடிச்சு 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 எந்த காயிலையும் தண்ணி வடிச்சு வணக்கணும்னா அது வேஸ்ட். ஒரு சிலர் வேக வச்சு வேக படிக்கிறது நல்லா வேக. என்ன குச்சியில எப்படி எடுத்துருக்கீங்க? அதானுங்க தம்பி, அதுல இருக்கிற நார் எடுக்கணுங்க. நார் எடுத்து போட்டா அப்புறம் சுத்தமா நல்லா இருக்கும். சரி சரிங்க. நார் அதுக்கு தானுங்க இப்படி கவிட்டு குச்சியாட்டம் எடுத்துக்கோங்க தம்பி. இல்லைன்னா எடுக்க முடியாதுங்க. சரிங்க. கவிட்டு குச்சியாட்டம் முடிச்சுங்க. இப்படி ரெண்டு மூணு தடவை சுத்தணும்னா அந்த நார் எல்லாம் பூரா ஒட்டிக்குங்க. சரி சரி. அப்புறம் கிழங்காட்டு நல்லா இருக்குங்க தம்பி. சரி சரி. சாட் பாருங்க, உடம்புக்கு ஹெல்த்தியா இருக்குங்க நல்லா. இன்னைக்கு நம்ம வீட்டுல வாழைப்பூ பொரியலுங்க, ரசம், வாழைத்தண்டு. சரிங்க, எனக்கு பிடிக்காதே இருந்தாலும் சாப்பிட்டு பாக்குறேங்க நானு. வாழைத்தண்டு பொரியல் சாப்பிடுங்க, அப்படியே ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்க. பசங்களுக்கு பொரியல் உங்க வீட்டுல என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அனைவருக்கும் எங்க இன்னும் நிறைய இருக்க மாட்டேங்குது தண்டுலாம். தண்டு இன்னும் நிறைய எட்டு வந்தாங்க தம்பி. போதை கொஞ்சமா வணக்கறங்க. சரி சரிங்க. சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாம் டீ சாப்பிட்டீங்களா? எல்லாம் நலமோடு இருக்கிறீங்களா? என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? என்ன சமையல் சமையல் பல அவசர அவசரம் சமையல் செய்வீங்க? வேலைக்கு போறீங்க, ரெடி ஆயிட்டு இருப்பீங்க. அனைவருக்கும் வணக்கம். ஒட்டுறையாட்டம் எவ்வளவு நாறு வாருங்க. நல்லதா செஞ்சு சாப்பிடலாங்க தம்பி. அதாங்க, இல்ல இத்தனை வச்சிருக்கேன், மறுபடியும் பண்ணீங்கன்னா தான் பயமா இருக்குது. இது ஒன் டைம் தங்கிறது. சாப்பாடு நல்லா இல்ல, நீங்க சாப்பாடு நீங்க சொல்லுங்க எப்படி இருக்குன்னு மட்டும். சரிங்க.